தமிழக அரசு புதிதாக நியமித்துள்ள தமிழக காவல்துறையின் தலைமை இயக்குனர் திரு சைலேந்திர பாபு அவர்களை குறித்து இந்த வீடியோ பதிவில். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள குழித்துறையில் June 5 1962 பிறந்த இவர் விவசாயத்தில் உள்ள ஆர்வத்தால் விவசாயத்தில் இளங்கலை பட்டம் பெற்றார். பின்பு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பொதுச்சட்டம் இளங்கலை பட்டமும் மக்கள் தொகை கல்வியில் முதுகலை பட்டமும் பெற்ற இவர் சென்னை பல்கலைக்கழகத்தின் மூலம் அவருடைய மிஸ்ஸிங் சில்ட்ரன் ஆய்வறிக்கைக்காக முனைவர் பட்டம் பெற்றார். அது மட்டுமின்றி 2013 மனிதவள வணிக நிர்வாக படிப்பில் முதுநிலை பட்டமும் பெற்றுள்ளார். இவர் 1987 இந்திய காவல் பணி அதிகாரியாக பணியை தொடர்ந்த இவர் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் ஏஎஸ்பி, எஸ்பி, டிஐஜி, ஐஜி, ஏடிஜிபி, டிஜிபி உள்ளிட்ட பதவிகளில் லஞ்ச ஒழிப்புத்துறை, கடலோர காவல்படை, சிறைத்துறை போன்ற பல்வேறு துறைகளில் பணியாற்றியுள்ளார். இவர் குடியரசுத் தலைவரின் விருது, பிரதமரின் விருது, தமிழக அரசின் விருது என பல விருதுகளை வாங்கியுள்ளார். உடற்பயிற்சி மற்றும் விளையாட்டுகளில் ஆர்வம் கொண்ட இவர் நீச்சல், தடகளம், துப்பாக்கி சுடுதல், சைக்கிளிங் போன்றவற்றில் அதிதீவிர பங்களிப்பால் நீச்சலுக்காக தேசிய போலீஸ் அகாடமி மூலம் ஆர்டி சிங் கோப்பையை பெற்றுள்ளார். December 2004 பாங்காங்கில் நடைபெற்ற ஏசியன் மாஸ்டர் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப்பிலும் சென்னை மாரத்தான், கோவை மாரத்தான் மற்றும் காவல்துறை மற்றும் பொதுத்துறை சார்ந்த துப்பாக்கி சுடும் போட்டிகளில் கலந்து கொண்டுள்ளார். இளைஞர்கள் மீது அக்கறையும் நம்பிக்கையும் கொண்ட இவர் பள்ளி கல்லூரிகளுக்கு சிறப்பு விருந்தினராக சென்று சிறப்புரை ஆற்றும் போது இளைஞர்கள் சமுதாயத்தில் பொறுப்புணர்வுடன் இருக்க வேண்டும் எனவும் அவரவர் துறையில் அவரவர் தனித்து விளங்க வேண்டும் என பல்வேறு கருத்துக்களை இவர்களுக்கு ஊக்கமளிக்கும் விதமாக அவர்களிடம் பேசுவார். அது மட்டுமின்றி இளைஞர்கள் உடற்பயிற்சினை செய்து உடலினை உறுதியாக வைத்து கொள்ள வேண்டும் எனவும் கூறுவார். இவர்களுக்காகவே உடலினை உறுதி செய் என்னும் புத்தகத்தை எழுதி வெளியிட்டுள்ளார். இவர் நீங்களும் இந்திய காவலர் பணியாளராகலாம், பிரின்சிபல் ஆஃப் சக்சஸ் இன் இன்டர்வியூ, அமெரிக்காவில் 24 நீங்களும் ஐபிஎஸ் அதிகாரி ஆகலாம் உள்ளிட்ட பல்வேறு புத்தகங்களை எழுதி வெளியிட்டுள்ளார். தற்போதைய தமிழக காவல்துறையின் தலைமை இயக்குனர் திரு திருப்பாதி அவர்கள் 30 June 2021 ஓய்வு பெறுவதையொட்டி திரு சைலேந்திர பாபு அவர்களை புதிய தலைமை இயக்குநராக தமிழக அரசு நியமித்துள்ளது.